ரீசெண்டேஸாகவே நயன் நைன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் இவங்க ரெண்டு பேருக்கும் டிவார்ஸ் ஆக போகுது அப்படின்னும் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பிரிய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் சோஷியல் மீடியாவில் வைரலாக பேசப்பட்டுச்சு அதுக்கு ஏற்ற மாதிரியே விக்னேஷ் சிவன் நயன் ரெண்டு பேருமே நடந்துக்கிட்டாங்க விக்னேஷ் சிவன் அவங்களோட ப்ரொஃபைல் பிக்சராக தனியாக இருக்க மாதிரியும் நயன் தாரா ஐ எம் லாஸ்ட் அப்படின்னு ஒரு ஸ்டோரியும் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே ஒன்னா தான் இருக்கும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோவையும் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஆனாலும் இவங்க எந்த விஷயத்தையும் டேரக்டா பேசாமல் இருக்கனால ஒருவேளை இவங்களுக்குள்ளார டிவாஸ் டிவார்ஸ் ஆக போகுது அப்படின்ற கேள்வி தான் இருந்துச்சு இதனால இல்லை நைன் தாரா அண்ட் விக்னேஷ்வன் இவங்க ரெண்டு பேருமே துபாயில இருக்க ஒரு கார் ரேஸ் பார்க்குற மாதிரியும் ரெண்டு பேரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப க்ளோஸாக ரொமான்டிக்கா நிறைய பிக்சர்ஸ் எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிரைவேட் ஜெட்ல அவங்க பேபி கூட தான் அவங்க துபாய் போயிருக்காங்க துபாயில் எடுக்கப்பட்ட சில பிக்சர்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதை பார்த்த ஃபேன்ஸ் பலருமே ரொம்ப ரொமான்டிக்காகவும் க்ளோஸாகவும் இருக்குது இந்த பிக்சர்லாம் பார்க்குறதுக்கு நாள் வரைக்கும் உங்களுக்கு டைவர்ஸ் ஆக போகுது அப்படின்னு வந்த நியூஸுக்கு நீங்கள் பதிலடி கொடுத்துருக்கீங்க இதெல்லாம் சும்மா தான் நாங்கள் ஜஸ்ட் ப்ராங் பண்ணோம் ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த போஸ்டெல்லாம் இருக்குது ஏன்னா நயன்தாரா அண்ட் விக்னேஷ்வன் இவங்க ரெண்டு பேருமே ஃபேன்ஸை கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி டிபியை சேஞ்ச் பண்ணுறது அன்ஃபாலோ பண்ணுறது அம் லாஸ்ட் அப்படின்னு ஸ்டோரி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கன்ஃப்யூசிங்கான சில விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த நாளில் திடீர்னு நேரத்தில் இருந்து அவங்க ரொமான்டிக்கான பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண ஆரம்பித்ததும் ஃபேன்ஸ் வர்றமே இத்தனை நாள் நீங்கள் பண்ணது பிராங்கா நீங்கள் ஒன்றா தான் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அவங்களோட கஸ்டின்ஸாக கேட்டுட்ருக்காங்க